நேற்று மார்க்கெட் க்ளோஸார ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேக் பார்த்திங்கன்னா ஒரு பை கால் வந்துச்சு கிரீன் கலரில் கேண்டில் ஸ்டார்ட் ஆச்சு அந்த பையிங் மொமெண்டம் இன்னைக்கு ஓப்பனிங்கில் நைன் ஃபிஃப்டின் ஏஎம்க்கு அப்படியே கண்டினியூ ஆச்சு அந்த மொமெண்டம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு டென் ஓ கிளாக் மேலே பார்த்திங்கன்னா ஒரு டவுன் அந்த டவுன் சைடில் செல்காலாக மாறிட்டு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே இதே மாதிரி டெய்லி நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்குற மாதிரி வரும் அதுவே என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கால்ஸ் மாதிரி கொடுத்துரும் இந்த கால்ஸ் இந்த சிக்னலை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணுவீங்க மேனுவலாகவும் பண்ணலாம் ஆட்டோ ட்ரேடிங் மாதிரியும் பண்ணிக்க முடியும் இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேனுனு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மே நயன்த்து பார்க்குறோம் கரெக்டாக ஒரு தேர்ஸ்ட் டே நமக்கு இந்த தேர்ஸ்டே மார்க்கெட்டில் ஓப்பனிங் பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு அந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு டென் ஃபிஃப்டீனுக்கு செல் கால் மாறிடுச்சு அதனால் ரெட் கலராக சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி சிக்னல் மாதிரி தான் வரும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் ரெட் கலரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஓகே இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் நீங்கள் செல் பண்ணலான்ட்டு அதே பை கால் அப்படிங்கிற க்ரீன் கலரில் வந்துடுது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வேரியேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதும் கிளியராக வரும் அந்த ரெட் கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் லைன் கீழ ஃபர்ஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் இருக்கு மேல ஸ்டாப்லாஸ் லைன் இருக்கு நமக்கு ஃபஸ்ட் ஆரட் நூறு பாயிண்ட்டு மேலே அதாவது நூற்றி இருபது பாயிண்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட் டார்ட் ரேஞ்ச் இருக்கு இது நம்ம டெய்லி வந்து பேங்க் நிஃப்டியில் ஃபியூச்சர் சார்ட்டில் பார்க்குறோம் அதுவும் ஒரு ஒன் மினிட் சார்ட்டில் அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதையும் சொல்கிறேன் இது ஒரு நார்மலான ப்ரோக்கர் சார்ட் மாதிரி இதுவும் ஒரு சார்ட்டு தான் பட் இதில் எங்களோட ஸ்ட்ராடஜியை நாங்கள் இதில் இன் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த இன்புட் படி பார்த்திங்க அப்படின்னா அது ஒவ்வொரு ஒன் மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணிகிட்டே வரும் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கிட்டே வரும் ஒன்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு இந்த மாதிரி ரெட் கலர் க்ரீன் கலரில் கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் ஆகும் ஸோ இன்னைக்கு டேயில் கிடைச்ச ஃபஸ்ட் கால் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த செல் கால் தான் வந்து ஃபஸ்ட்டு காலாக கிடச்சிச்சு கால் கிடைக்கலே ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிடுது என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் கிடச்சிருது ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் டெய்லி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி வரும் நம்ம கிடச்ச காலும் இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்த கால் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட் அட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் பை செல் அப்படின்னு சொல்லிட்டு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆகிட்டே வரும் ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் ஆகலை இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு நாளைக்கு ஒரு கால் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வர்ற காலை ட்ரேட் பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இன்னும் கிடைச்ச ஃபஸ்ட்டு கால் நமக்கு ஃபஸ்ட்டார்ட்ட பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த சார்ட்டோட அந்த பிளான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ